கத்திருக்குள் பிரியமானவர்களே யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம் மாக்கு எதிரசு விசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் இந்த காண்ட நம்மோடு கூட இடைபடக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழித்திருங்கள் எப்பொழுதும் விழித்திருங்கள் நம் எல்லைகளிலே இராணுவ வீரர்களை பார்க்கிறோம் இராணுவ வீரர்கள் எப்போதும் விழித்திருக்கிறார்கள் எல்லை பாதுகாப்பு படையினர் விழித்திருக்கிறார்கள் ஜாமக்காரர்கள் விழித்திருக்கிறார்கள் காவலாளிகள் விழித்திருக்கிறார்கள் இரவென்றும் பகலென்று பாராமல் விழித்திருக்கிறார்கள் தான் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிறார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் இயேசு கிறிஸ்து விழித்திருங்கள் என்று சொல்லாமல் என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார் சில வேளைகளில் இரவு நேரங்களில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது அவசியமா இருக்கிறது இயேசுவும் கூட தனியே ஓரிடத்திற்கு போய் ஜெபித்திருந்தார் தனித்திருந்தார் விழித்திருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம் உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் பல வேலைகளில் விழித்திருந்து நம்முடைய தேவைகளை நம்முடைய துக்கங்களை நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டிடத்தில் சொல்லுகிறோம் சரிதான் ஆனால் ஆண்டோர் கூட அன்புக்காக இயங்குகிறவராக இருக்கிறார் அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் என் இதயம் நான் படுத்து நித்திரை செய்தேன் என் இதயம் விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை கேட்டேன் எத்தனை பேர் ஆணோட சத்தத்தை கேட்டிருப்பீங்க தெரியாது நம்ம ஜபிக்கிறோம் ஜபம் முடித்து நம்ம படுக்கை போகிறோம் ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை நம்மோடு கூட பேச விரும்புகிறார் வருங்காலம் எதிர்காலம் அவருடைய நோக்கங்கள் அவருடைய திட்டங்கள் அவருடைய தீர்மானங்கள் அவருடைய எதிர்பார்ப்புகள் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பேதுருவை பார்த்து கேட்குறாரு என் நாடுகளை மேய்ப்பாயாக ஆண்டவர் பேதுருவை அவருடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் என்னோட ஆடுகளை பாயாக என்று கேட்கிறார் ஆண்டவர் சில பணிகளை வைத்து இருக்கிறார் நமக்கு சில திட்டங்களை வைத்து இருக்கிறார் அவருடைய திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அதற்காக தான் இங்கே சொல்கிறாங்க விழித்திருந்து செவம்பனுங்கள் இசைவேல இருக்கு அதிகாலை வேலையில் மண்ணாக கிடைக்குமா ஏன்னா வேதம் சொல்லுகிறது வெயில் ஏறின போது அந்த மண்ணா உருகிவிடும் அவள் வெயிலுக்கு முன்னாடி ஜனங்கள் எழுந்துக்கணும் வெயில் வருவதற்கு முன்பாக சூரிய உதயத்துக்கு முன்பாக சாதாரணமாக ஒரு ஆறு மணிக்கு சூரியன் உதயமாகுது அப்படின்னு வை கொள்வோம் ஆனால் நான்கு மணி ஐந்து மணி இவர்கள் எழுந்து அந்த மன்னாவை சேகரிக்க வேண்டும் அப்படி சேகரிக்கவில்லை என்றால் வெயில் ஏறும் பொழுது அந்த மண்ணா உருகி போய்விடுகிறது அந்த மண்ணா எதை குறிக்கிறது ஆண்டுடைய வார்த்தையை குறிக்கிறது அப்போ அதிகாலையிலே இஸ்வேல் ஜனங்கள் மண்ணாவை எடுத்துக்கொள்ள செல்ல வேண்டும் என்றால் நாம் கூட அதிகாலையில் விழித்திருந்து ஜபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏன் இந்த நாட்களை விழித்திருங்கள் அப்படின்னு இந்த செய்தியை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நாற்பது நாள் இப்போ உபவாசமாக இருப்போம் ஃபாஸ்டிங் இருப்போம் நல்லா கத்த சமத்தில் ஜோம் பண்ணுவோம் சில காரியங்களை விட்டு விட முயற்சி எடுப்போம் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள மாஞ்சித்து கொண்டிருப்போம் அதுக்கு இந்த உபவாசம் தேவையாக இருக்கிறது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் விழித்திருங்கள் விழித்திருந்து ஜெவியுங்கள் என்று சொல்லுகிறார் ஏன்னா இரவு நேரத்தை விழித்திருக்கும் போது சங்கீதம் தொழுதல்ல வாசிக்கிறோம் பார்த்தீங்களா இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலை பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பழக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாது இருப்பாய் விழித்திருந்து ஜெபிப்பது ஆசீர்வாதங்களை மட்டும் கொண்டு வருவது அல்ல நாம் பயப்படாது இருக்கும்படியாய் வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது என்று கட்டச் சொல்லுகிறார் அல்லவா அப்படியானால் இரவு நேரத்தில் விழித்திருந்து ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது இங்கே யோனா யோனாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஒரு மாலுமி அந்த கேப்டன் கப்பலோட கேப்டன் போயிட்டு யோனாக்கிட்ட கேட்குறாரு நித்திரை பண்ணுகிறது என்ன எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள் அப்படின்னு சொல்கிறார் என்ன நடக்குதுன்னா யோனா தீர்க்கசம் உரைப்பதற்கு நினைவை பட்டணத்திற்கு கத்தரால் அனுப்பப்படுகிறார் ஆனால் அந்த யோனா என்ன பண்ணுறாரு அவனோட வார்த்தை கேட்காம அவனோட சித்தத்தை செயல்படுத்தாமல் அவர் எழுந்து தர்சிசுக்கு போகும்படியாய் ஒரு கப்பலில் ஏறுகிறார் தர்சிஷுக்கு போகிறத யார் பார்க்குறாங்க ஆண்டவர் பார்க்குறாரு அவர் பாதி பிரயாணம் போகிற உடனே அந்த கடல் கொந்தளிக்கிறது அந்த கப்பல் அலை மோதுகிறது எல்லாரும் பாருங்கள் அந்த கேப்டன் இந்த யோவான் மன்னா அந்த யோனா முதலாம் அதிகாரம் ஆறாம் பார்த்தீங்கன்னா அந்த மாலுமி என்ன சொல்வார்னா இந்த கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கிறது நீங்கள் போய் அவரவர் உங்கள் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அவங்க பார்க்குறாங்க முடிந்தாலும் தண்டு வலித்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த கரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க தங்களிடம் வைத்திருந்த சரக்குகளையும் எடுத்து பண்ணுறாங்க அந்த கடலில் போடுறாங்க ஆனால் கூட அந்த கடல் கொந்தளிப்பு அடங்கவே இல்லை ஏன் தெரியுமா அந்த வேதம் சொல்கிறது யோனா அந்த கப்பலின் அடித்தட்டில் அயந்த நித்திரையா இருந்தார் அவர் பாருங்க கர்த்தரை கர்த்தரை அறிந்த யோனா தூங்குகிறார் கர்த்தரை அறியாத மாலுமை அவர் சொல்கிறாரு நித்திரை பண்ணுகிறது என்ன உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள் நம்ம பல வேலைகளில் எந்த டைம்ல எந்த காலத்துக்கு ஜபிக்க வேண்டுமோ அதை மறந்து போய்விடுகிறோம் பல வேலைகளில் நித்திரையாக இருக்கிறோம் பல வேலைகளில் நிர்விசாரமாக இருக்கிறோம் ஒரு ஜபம் செய்கிறோன்னா அதில் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இல்லாமல் அது ஜெபித்து என்ன பண்ணுறோம் அப்படியே விட்டு விடுகிறோம் ஆண்டவர் சொல்கிறாரு நீ வேண்டுவதற்கும் நீ நினைப்பதற்கும் அதிகமாக உன் வாழ்விலே நான் அற்புதங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே அப்படியானால் இந்த யோனா கர்த்தரை குறித்து அறிவிக்க வேண்டிய யோனா கர்த்தருடைய ஊழியக்காரனான யோனா ஒரு தீர்க்கதரிசியான யோனா ஏன்னா ஆண்டவர் தன் திட்டத்தை இந்த யோனா கிட்ட தான் சொல்ல பாருங்க அப்போ ஒரு தீர்க்கதரிசியான ஒரு யோனா பாருங்க கடல் கொந்தளிக்கிறது ஜனங்கள் தத்தரிக்கிறார்கள் படகு அலைமோதி கொண்டு இருக்கிறது இது ஒன்றுமே தெரியாம ஊழியக்காரன் அழைக்க வந்த யோனா கப்பலின் அடித்தட்டில அயர்ந்து நித்திரை பண்ணிக் கொண்டிருந்தார் நாம எங்க இருக்கிறோம் நம்ம ஜப ஜெயம் எங்கே இருக்கிறது நம்ம இரவு ஜபம் பண்றோமா பகலை ஜெபிக்கிறோமா ஜபம் இல்லாத வாழ்க்கை ஒரு கூரை இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஜபித்து ஜெயமடைக்க வேண்டிய இந்த நாற்பது நாட்கள் எதற்குனா ஜெபித்து ஜெயமடிக்க வேண்டிய ஒரு ஜெயத்தின் நாட்களாக இருக்கிறது ஏசு நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார் ஜெபித்தா ஆசீர்வாதம் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லுங்க நம்ம ஜெபிக்கும்பொழுது கர்த்தன் நம்மை அக்னி சுவாரிகளாய் பயன்படுத்த முடியும் வல்லமையாய் பயன்படுத்த முடியும் இந்த நாற்பது நாட்களில் இயற்கைக்கு மேற்பட்ட

நடக்கல அப்படின்னு நீ நினைக்கிறீங்களோ ஆண்டர் பார்த்தீங்கன்னா சில டெக்னிக் சொல்வார் சில வழிகளை சொல்வார் ஒரு யுத்தத்துக்கு புறக்கூடும் ஒருத்தருகிட்ட சொல்வார் நீங்க முசுமுசை கொட்டை செடியின் நுனியில் இறைச்சல் கேட்கும் பொழுது நீங்க சண்டைக்கு போங்க முசுமுசு கொட்டை செடி அசையும் சொல்ல மாட்டார் அந்த யுத்தத்துக்கு புறப்பட வேண்டும் சில டெக்னிக்ஸ் அங்கே ஆண்டவர் கொடுக்கிறார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் பயம் இல்லாமல் இருக்கணும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்கள் அதாவது இந்த விபத்துகள் மரணங்கள் நிறைய ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்னு தெரியாத ஓடிக்கொண்டு இருக்கிறோம்ல அப்ப ஆண்டவர் பாருங்க ஒரு அழகான வழியை சொல்லி தருகிறான் இரவு நேரத்துல எனக்காக விழித்திருந்து ஜெபிப்பீர்களா நான் படுத்து நித்திரை செய்தேன் என் இருதயமோ விழித்திருந்தது என் நேசர் என் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டேன் நம்ம கத்தர்கிட்ட ஜோம் பண்றாங்க கத்தருடைய சத்தத்தை கேட்க ஆவல் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா சிந்தித்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இதோ திருடனை போல வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான் இந்த வஸ்திரம் எதை குறிக்கிறது இது துதியின் ஆடையை குறிக்கிறது விண்ணப்பத்தின் ஆவையை குறிக்கிறது ஜபாவை குறிக்கிறது அன்று ஆதாமும் ஏவாலும் அப்படி தான் உருவாக்கப்பட்டாங்க தத்தோடைய மகிமையே அவர்களுக்கு வஸ்திரமாய் இருந்தது ஆனால் எப்பொழுது ஆதாம் ஆதாமும் ஏவாலும் ஒருமித்து பாவம் செய்தார்களோ அப்பொழுது அந்த மகிமை அவர்களை விட்டு எடுபட்டு போனது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போலீஸ் ஆஃபீஸர் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த போலீஸ் ஆஃபீஸர் எப்படி நம்ம எதிர்பார்க்குறோம் அவர் நல்ல ஒரு நீட்டாக ஒரு யூனிஃபார்ம் போட்டு அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சுருக்கணும் அந்த ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக இருக்கணும் ஷூஸ்லாம் இருக்கணும் அப்படி போலீஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்க ஒரு டாக்டர் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அவங்க ஒரு ஒயிட் கோட் போட்டு இருக்கணும் அவங்க பண்ணால் ஒரு செத்து மாட்டி இருக்கணும் அவங்க ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு வக்கீலை பார்க்குறோம் அவங்க ஒரு பிளாக் கோட் போட்டு இருக்கணும் அப்போ ஒரு சீருடை அது வந்து நம்ம மஸ்ட் ஒரு டாக்டர்னா அப்படி இருக்கணும் ஒரு லாயர்னா அப்படி இருக்கணும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா அப்படி இருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது ஒரு சீருடை இருக்கிறது அதை பார்த்து என்ன பண்ணுறேன் நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறோம் இந்த நாற்பது நாட்களில் கர்த்தர் நமக்கு ஒரு தூதியின் உடையை கொடுக்க போகிறான் ஒரு மகிமையின் உடையை கொடுக்க போகிறான் கண்டாங்க மலையில் இருக்கும்பொழுது நாள் உபவாசிக்கும் பொழுது எதையாவது விட்டு கொடுக்கும் போது இந்த நாற்பது நாட்களுக்கு பிறகு தேவனாங்க கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் ஏனென்றால் நமக்கு இயேசு ரத்தத்தினால விளையேறப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுத்து

அப்போசனாகிய பவுல் அந்த அப்போசில் நல்ல பண்டிகளை வாசிக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பேதுருவை சிறைச்சாலையில் போட்டு விடுகிறாங்க ஏனால் கர்த்தரை குறித்து பிரசங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேதுருவை சிறைச்சாலையில் போடுறாங்க அங்கே வேதம் சொல்லுகிறது சிறைச்சாலையில் அப்போ சில பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவங்க சபையர் எல்லாம் அந்த பேதுருக்காக ஜபித்து கொண்டிருந்தாங்க பேதுரு நிலம் என்ன தெரியுமா ரெண்டு சேவகர் ரெண்டு கைகளும் சங்கலியினால் கட்டப்பட்டு இருக்கிறது ரெண்டு பக்கமும் ரெண்டு சேவகர் படுத்திருக்கிறாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பேதுரு அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு வேதம் சொல்கிறது ஆனால் அந்த சபையார் விடவே இல்லை பேதுரு சிறைச்சால இருந்தாலும் சபையார் விழித்திருந்து ஜபித்து கொண்டே இருந்தார்கள் இரவு முழுதும் ஜபித்து கொண்டே இருந்தார்கள் நடுவில் என்ன நடந்து தெரியுமா அந்த இவங்க ஜபிக்க 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 ஒரு தேவதூதன் பேதுருவை விழாவிழை தட்டி எழுப்புகிறார் நீங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் தனிப்பட்ட வாழ்விற்காக பரிசுத்தத்துக்காக திறப்பின் வாசலிலே நிற்கிற நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறீங்க பேதர் தூங்கி கொண்டுதான் இருந்தார் அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்தார் ஆனால் பேதருக்காக அவன் சபையால் ஒரு குண்ட ஜனம் ஜபித்து கொண்டே இருக்கும்பொழுது இவங்களுடைய ஜபம் ஒரு தூதரையே வரவழைத்தது அந்த தூதர் விழாவிலை தட்டி எழுப்பும் பொழுது பேதர் எழுந்திருக்கும்போது பேதருடைய எல்லா கட்டுகளும் அந்த சங்கலிகளும் அந்த விலகங்களும் கழன்று போயிற்று அப்போ இரவு நேரத்தில்

தேவைகள் எல்லாரும் வாக்குதத்தமாக கொடுத்திருக்கிறாரே அப்படியானால் இன்னும் ஏன் அற்புதம் நடக்கவில்லை இன்னையே அதிசயம் நடக்கவில்லை அப்ப எங்க தவறு இருக்கிறது என் ஜபத்தில் விடாப்பிடியான ஜோம் பண்ணதில் அந்த தானியல் சாத்ராக் மேஷ ஆபேத் நகுவ அந்த ராஜா கேட்பாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாங்க கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுது தப்புவிக்க தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆனா நான் சோர்ந்து போறேன் நான் பலவீனமா பாரு நான் ஜபிக்கிறதுல நான் வேதத்தை வாசிக்கிறதுல ஆனா மட்டும் நடக்கலன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஏதோ அற்புதம் நடக்கலையா ஏதோ அடையாளம் நடக்கலையா ஏதோ சுகம் வரலையா ஏதோ வேண்டுகிற ஒரு கரை நடக்கலையா கலங்காதீங்க திகையாதீங்க ஆண்டவர் சொல்கிறான் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் நான் உனக்கு அறிவிப்பேன் வேதம் சொல்கிறது கர்த்த ஞானத்தை தருகிறான் வாய் நின்று அறிவும் புத்தியும் வருகிறது அவர் ஞானவான்களுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் ஆழமும் மறைவு

என்கிற இருக்கலாம் குடும்பத்தில் பிரிவினை என்ற கட்டாயம் இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள உறவு சரியில்லாத நிலைமையாக இருக்கலாம் தாய்க்கும் மகனுக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைக்கு இடையில அநேக பிரிவினை அவைகள் கிரியை செய்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க இரவு நேரத்தில் பவுல் ஜெபித்தார் சீலா ஜெபித்தார் பேதிரி ஜெபித்தாங்க யோவான் ஜெபித்தான் எங்கெல்லாம் யாரெல்லாம் ஜெபித்தாங்க அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்தது அவர் நேற்று இன்றும் நாளை என்றும் மாறாத தெய்வனாக இருக்கிறார் இஸ் அன்சேஞ்சிங் லாட் இஸ் அன்சேஞ்சிங் ஜீசஸ் அவர் எப்பவுமே மாறாத ஒரு தேவன்கள் நாம தாங்க மாறும் மனுஷன் தாங்க மாறுறாங்க சூழ்நிலை தாங்க மாறுதுங்க இந்த மாற்றங்களுக்கு ஏற்பட மாறிக்கொண்டே இருக்கிறாங்க ஆனா அவர் மாறாதவருங்க அவர் மாறாதவருங்க ஒன்றிலே தாத்தி ஒன்றிலே உயர்த்துகிற தேவன் அல்லாங்க ஒருத்தர் ஆசை ஒருத்தர் சபிக்கிற தேவன் அல்லங்க ஜீவனும் வல்லமின் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுங்க நீங்க நல்லா சிந்தித்து பாருங்களாண்டவரே ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கிற என் குறைகளை மண்ணி ஆண்டவர என் குற்றங்களை மண்ணி ஆண்டவர எனக்குள்ளாய் ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை தாங்க எனக்குள்ளாய் ஒரு ஜப தாங்க எனக்குள்ளாய் ஒரு மன்றாட்டின் ஆவியை தாங்க எனக்குள்ளாய் ஒரு துதியின் ஆவியை தாங்க அப்பா நீங்கள் சொன்னீங்களே மாம்சமான யாரு மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே அப்பா இப்பொழுது நான் என் ஆவி சோந்து போய் இருக்கிறது ஆண்டவர என் ஆத்மா சோந்து போய் இருக்கிறது ஆண்டவர என் சரீரம் சோந்து போய் இருக்கிறது ஆண்டவர என் சோர்வுகளுக்கு மேலே என் அன்பு தேவன் அசை வாடுவீராக ஆண்டவர

உங்ககிட்ட கொஞ்சம் விசுவாசம் இருக்குறதா கொஞ்சம் விஸ்வாசம் இருக்குதா கொஞ்சம் உண்மை இருக்கிறதா இருக்க இடத்துல கண்களை மூடி ஆவ என் மேல் அசைவாடுங்க ஆண்டவர என் கூடாரத்துல உங்களோட வல்லமை இறங்க தாண்டவர் எனக்குள்ளா ஒரு விண்ணப்பத்தினாவை ஊற்றுங்க ஒரு ஜவாவிய ஊற்றுங்க ஒரு மன்றாட்டினாவை ஊற்றுங்க உலகத்துல உங்களை போல நல்ல தெய்வம் இல்லையே உங்களை போல வல்ல தெய்வம் இல்லையே உங்களை போல நேசிக்கிறவங்க யாரும் இல்லையே நீங்க மட்டும் தான் சொல்றீங்க ஆண்டவர என்கிட்ட கேள் நான் குடுக்கறேன் என்ன நோக்கி கூப்பிடு என்ன நோக்கி குப்பிடு நான் உனக்கு உத்தரவு தருவேன் சரிங்களா ஆண்டவரை உத்தரவு தாரும் ஆண்டவரை என் குடும்பத்தை அலைக்கழித்து கொண்டு இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள் வியாதிகள் எல்லாவற்றையும் கட்ட மாற்றி போடுமாண்டவரை அப்போ நீங்க சொன்னீங்களே உலகம் தரக்கூடாத ஒன்று இருக்குதே உலகம் தரக்கூடாத சமாதானம் இருக்குது அதை எனக்கும் என் குடும்பத்துக்கும் உரிமையாக்கி தாரு ஆண்டவர இந்த செய்தி கேட்கிற வேலையில் என்னாவிலும் மாத்திரமத்திலும் சரீரத்திலும் ஒரு புது மாற்றங்கள் ஆண்டவர என் அணுக்கள் கணுக்க நாடி நரம்புகளில் புது மாற்றங்கள் ஆண்டவர இரவு நேரத்தில் கண் விழித்து ஜெபித்து இத்தனை அற்புதங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொண்டேன் என்று ஆண்டவர உமக்கு சாட்சியா என் அன்பு ஜனங்கள் எழுபட்டு ஆண்டவர இந்த மாதம் முழுவதும் வேதம் சொல்லுகிறபடி சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடலாம் ஆண்டவரே என் அன்பு ஜனங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் வழியா கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்